அனைவருக்கும் வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கோல்டன் மல்டி பர்பஸ் ட்ரே எப்படி பின்றது அப்படின்னு கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்ப நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற பட்டன் ரெட் கலர்ல இருக்கும், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் கலருக்கு மாறிடும். பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் அந்த வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்கும். புதுசு புதுசா வீடியோஸ் பார்க்கலாம், புதுசு புதுசா கூட பின்ன கத்துக்கலாம், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கோல்டன் மல்டி பர்பஸ் ட்ரே எப்படி பின்றதுன்னு கத்துக்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாடல் ட்ரே ஒண்ணு நாங்க பின்னி சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் இதுக்கு முந்தின வீடியோல. இது செகண்ட் மாடல் ட்ரே. ஃபர்ஸ்ட் மாடல்ல சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணும் விதமா இந்த வீடியோ போட்டிருக்கோம். மூணே முக்கால் ஸ்கேல் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த வயரை மெஷர்மெண்ட் வயரா வச்சு எல்லா வயரையும் கட் பண்ணுங்க. நான் கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்க எந்த கலர்ல வேணாலும் இந்த ட்ரே பின்னலாம். ட்ரேன்றதுனால கிராண்டா இருக்கணும், நல்ல லுக்கா இருக்கணும்ன்றதுனால கோல்டன் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வயர்லாம் கட் பண்ணியாச்சு. 36 வயர் நம்ம இப்ப கட் பண்ணிருக்கோம். ஒரு கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு வயர் எடுத்து சரிபாதியா மடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு வயரை எடுத்து சரிபாதியா மடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ பின்ன போறது நெல்லிக்காய் முடிச்சு ஆம்லா நாட் போடுறதுக்கு 3 வயர் இருந்தாதான் நம்மளால ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போட முடியும், ஒரு ஆம்லா நாட் போட முடியும். அதுக்கு 2 கட்டிங் வயரும் ஒரு ரன்னிங் வயரும் நம்ம வச்சு நம்ம இப்போ ஆம்லா நாட் போட போறோம். சரிபாதியா மடிச்சிருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் வயரோட சின்ன பகுதி சொரசொரப்பான பகுதியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கட்டிங் வயர் இந்த மாதிரி வைக்கணும். ரன்னிங் வயர் இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வச்ச வயரை கீழ்பக்கமா இருக்க சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க. செகண்டா நீங்க வச்ச வயரோட சொரசொரப்பான பகுதியை ஃபர்ஸ்ட் ஹோல்குள்ள இந்த மாதிரி கொடுக்கணும். தேர்டா நம்ம சென்டர்ல மாட்டின வயருடைய சொரசொரப்பான பகுதியை 2 ஹோல்குள்ளையும் கொடுக்கணும். இப்ப நம்ம ஆம்லா நாட் போட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கும், நீங்க பின்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்தா நீங்க கரெக்டா ஆம்லா நாட் போட்டீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணிட்டு இப்படி டைப் பண்ணுங்க. வயரை நீங்க மெஷர் பண்ணி பாருங்க, சம அளவுல இருக்கணும், ஏத்தரக்கமா இருக்க கூடாது. ஏத்தரக்கமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வயரோட மெஷர்மெண்ட்டை. சின்ன பகுதியெல்லாம் விட்டுட்டு ரன்னிங் வயரோட நீளமான பகுதி எடுத்துக்கோங்க. அதுல இப்போ 2 கட்டிங் வயர் வச்சு இன்னொரு ஆம்லா நாட் போட போறோம். 2 வயரை சரிபாதியா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஆம்லா நாட் போடுங்க. ரன்னிங் வயரை மடிக்கணும் ஃபர்ஸ்ட் வயர். செகண்ட் வயர் வந்து கட்டிங் வயர், அதை வி ஷேப்ல இப்படி வைக்கணும்.
third wire cutting wire அதை இப்படி சென்டரா வைங்க first running wire மேல் பக்கமா திருப்புங்க second இருக்க cutting wireோட சொரசொரப்பான பகுதியை first hole குள்ள விடுங்க second cutting wireோட சொரசொரப்பான பகுதியை ரெண்டு hole குள்ளையும் கொடுங்க இப்ப டைட் பண்ணுங்க நம்ம இரண்டாவது ஆம்லா நாட்டும் போட்டாச்சு ரெண்டு கட்டிங் வயரை இப்படி சரிபாதியா மடிக்கணும் ரன்னிங் வயரை மடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வயர் செகண்ட் வயர் தேர்ட் வயர் ஃபர்ஸ்ட் வயரோட சொரசொரப்பான பகுதியை மேல் பக்கமா திருப்புங்க செகண்ட் வயரோட சொரசொரப்பான பகுதியை ஃபர்ஸ்ட் ஹோல்குள்ள கொடுங்க தேர்ட் வயரோட சொரசொரப்பான பகுதியை ரெண்டு ஹோல்குள்ளையும் கொடுங்க இந்த நாட்டை டைட் பண்ணிருங்க நம்ம அடுத்த ஆம்லா நாட்டும் போட்டாச்சு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா கட்டிங் வயரும் யூஸ் பண்ணி நீங்க ஆம்லா நாட் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருங்க ஆம்லா நாட் இதுல பின்றது புரியலன்னா ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்ற ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்து ஆம்லா நாட் போடுறது எப்படிங்கிறத முதல்ல நீங்க கத்துக்கிட்டு இது நீங்க பின்னீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் பிகினர்ஸ் கூட பின்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மல்டி பர்பஸ் ட்ரே எல்லாம் பின்னிட்டு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பின்னிட்டு மொபைல் பவுச் மல்டி பர்பஸ் ட்ரே சின்ன ஸ்மால் மல்டி பர்பஸ் பாக்ஸ் பென் ஸ்டாண்ட் இதெல்லாம் இபிஐன் தமிழ் நண்பன் சேனல்ல போட்டிருக்கோம் இதெல்லாம் பின்ன கத்துக்கிட்டு அப்புறமா நீங்க கூட பின்னீங்கன்னா கூட பின்றது ரொம்ப சுலபமா இருக்கும் கூட வயர்ல நம்ம கூட மட்டும்தான் பின்னிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா நிறைய ட்ரே ஐட்டம்ஸ் பென் ஸ்டாண்டு மொபைல் பவுச் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா நிறைய இது நிறைய ஐட்டம்ஸ் நம்மளால கூட வயர் வச்சு பின்ன முடியும் அந்த மாதிரி பின்னணும்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் டிஃப்ரெண்டா பின்னி டிஃப்ரெண்டா நம்ம யூஸ் பண்ணவும் முடியும் இபிஎன் தமிழ் நண்பன் சேனலோட புதிய முயற்சியா நாங்க மல்டி பர்பஸ் ட்ரே வந்து பின்னி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் மாடல் பின்னி காமிச்சாச்சு செகண்ட் இது வந்து கோல்டன் ட்ரே எப்படி பின்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் கூட வயர்ல யாரும் மல்டி பர்பஸ் ட்ரீ பின்னினது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம மல்டி பர்பஸ் ட்ரே பின்றோம் நான் ஏற்கனவே ஒரு ட்ரே பின்னி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு கியூட்டாவும் இருக்கு நீங்களும் பின்னி யூஸ் பண்ணி பாருங்க
இப்போ லாஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி ரன்னிங் வயரை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இப்போ நம்ம செகண்ட் லைன் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனோட ரன்னிங் வயரை இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணிட்டு ரன்னிங் வயரை இந்த மாதிரி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் வயரை வச்சு பின்னக்கூடாது. வி ஷேப்ல இருக்க வயரை வச்சு தான் நீங்க பின்னணும். வி வியா கிராஸ் கிராஸா இருக்க வயரை வச்சு மட்டும்தான் பின்னணும். இந்த மாதிரி இருக்க ரெண்டு வயரை விட்டுட்டு அடுத்து இருக்க வயரை வச்சு இந்த மாதிரி பின்னுங்க. வி ஷேப்ல இருக்க வயரை ஜாயின் பண்ணாதான் உங்களால ஆம்லா நாட் போட முடியும். இப்ப நம்ம ஆம்லா நாட் போட்டாச்சு. டைட் பண்ணிருங்க. இப்போ ரன்னிங் வயர் தான் ஃபர்ஸ்ட் வயர். ரன்னிங் வயரை மடிச்சு அடுத்து ரெண்டு வயரை வச்சு நம்ம ஆம்லா நாட் போடுறோம். இந்த லைன் ஃபுல்லா நம்ம ரன்னிங் வயர் வச்சு தான் நம்ம பின்ன போறோம். இதே மாதிரி பின்னீங்கன்னா இந்த செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ண போறேன். லாஸ்ட் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்க. இப்போ லாஸ்ட் நாட்டோட வயரை மெஷர் பண்ணி நீங்க ரன்னிங் வயரை கட் பண்ணுங்க. இப்ப நம்ம ரெண்டு லைன் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லைன் தான் சென்டர் லைன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு சென்டர் நாட் போட்டுக்கோங்க. அடையாளத்துக்கு நம்ம ஒரே கலர்ல போடுறதுனால நமக்கு எந்த லைன் சென்டர் லைன் தெரியணும் அந்த அடையாளத்துக்காக நாட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க தப்பு இல்லாம கரெக்டா பின்னணுங்கிறதுக்காக ஒரு ஒரு லைனோட ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் நான் உங்களுக்கு எப்படி பின்றதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்து பார்த்து நீங்க பின்னிடுங்க. தப்பு இல்லாம வீடியோ பார்த்து பார்த்து பின்னினீங்கன்னா சுலபமா பின்னிடலாம். இபிஐ தமிழ் நண்பன் சேனல்ல எல்லா கூடையோட வீடியோஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இபிஐ தமிழ் நண்பன் சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பார்த்து நீங்கள் கூட பின்னிட முடியும். சுலபமான முறையில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி எல்லா லைனையும் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருங்க.
நெல்லிக்காய் முடிச்சுல கூட ஒன்றோல்ல எப்படி பின்றது? ஒன்றோல்ல பூஜை கூட எப்படி பின்றது? ஃபோர் ரோல்ல ஷாப்பிங் பாஸ்கெட் எப்படி பின்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸும் நீங்க பார்த்து எப்படி பின்றதுன்னு கத்துக்கிட்டு நீங்களும் பின்னி யூஸ் பண்ணலாம். நெல்லிக்காய் முடிச்சுல நீங்க பின்ற கூட பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம நெல்லிக்காய் முடிச்சுல நம்ம பின்ற இந்த கோல்டன் ட்ரேயும் ரொம்ப சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கும். பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு, நான் பின்னி முடிச்சுட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ஒரு பக்கம் பின்னி முடிச்சாச்சு பேஸ். இன்னொரு பக்கம் நம்ம இப்ப பின்ன போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி பின்னணுமோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் நீங்க ஃபுல்லா பின்னி முடிக்கணும். அப்பதான் உங்களால பேஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுடைய மற்றொரு புதிய முயற்சி தான் மல்டி பர்பஸ் ட்ரே. முதல்ல ஒரு மாடல் போட்டோம், இப்போ கோல்டன் ட்ரே செகண்ட் மாடல்.
இப்போ நம்ம பேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் சென்டர் லைன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 18 நாட் போட்டிருக்கோம் நம்ம சென்டர் லைன்ல. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 13 நாட்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நம்மளோட பேஸ் இதுதான். நம்ம பேஸ் நீளம் 18, அகலம் 13 வச்சு நம்ம மல்டிபர்பஸ் ட்ரேயோட பேஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மூளை திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். நான் சேம் கலர்ல தான் நான் பின்றேன், அதனால கோல்டன் கலர் வச்சே நான் வந்து மூளை திருப்புறேன். இங்க வேற கலர் யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 இல்லைன்னா 5 கண்ணிக்கு ரன்னிங் வயரை கோர்த்து விட்டுருங்க. 4 இல்லைன்னா 5 நாட்டுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம திருப்பிட்டோம். நான் இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கார்னர் திருப்பி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரன்னிங் வயரை வச்சு தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க.
இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பு போறோம். இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பூவுல இருந்து ஒரு ஒரு வயர் எடுத்து நம்ம பின்னிக்கிட்டு வந்தோம். இந்த கார்னர்ல இருந்து நம்ம ஒரே பூவுல இருந்து ரெண்டு வயர் எடுத்து நம்ம ஆம்லா நாட் போட போறோம். நெல்லிக்காய் முடிச்சு அதனால வயர் கொஞ்சம் திருகி இருக்கும். அந்த வயரை நீங்க நிமித்தி விட்டுட்டு நீங்க பின்னணும். வயர் பிறண்டு இருக்கும் ராங் சைடுக்கு, அதை நீங்க வந்து ஸ்மூத் சைடுக்கு நீங்க திருப்பி விட்டுட்டு நீங்க பின்னணும். இந்த சைட் நீங்க பின்ற நாட்ல மட்டும் கேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரு ஒரு ஆம்லா நாட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஷேப்ல முக்கோண வடிவுல அதோட கேப் இருக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கேப் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கேப் டிஃபரன்ஸ் இந்த ஒரே ஒரு லைன்ல மட்டும்தான் இருக்கும். மேல ஹைட் ரைஸ் ஆகும்போது நீங்க ரெண்டாவது லைன் மூணாவது லைன் போகும்போது அந்த கேப் டிஃபரன்ஸ் வராது. ரெகுலரா எப்போதும் போல குட்டி ட்ரையாங்கிள் கேப் தான் இருக்கும். இந்த ஒரு லைன்ல மட்டும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இப்போ இந்த கேப்ல இருக்க டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்ப நம்ம தேர்ட் கார்னர் கிட்ட இருக்கோம். தேர்ட் கார்னர் நம்ம இப்ப திருப்ப போறோம். ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சு ட்ரேங்கிறதுனால ஹெக்சகன் ஷேப்ல அருங்கோணமா ஆறு மூலைகள் நீங்க திருப்ப வேண்டியது வரும். நம்ம இப்ப மூணாவது மூலை திருப்புறோம். இப்ப நம்ம மூணு மூலை திருப்பின மாதிரி அடுத்து இன்னொரு மூணு மூலை நம்ம திருப்பணும். அப்பனாதான் இந்த ட்ரேயோட எல்லா கார்னரும் நீங்க கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா நீங்க திருப்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஆறு
6-3 நீங்க திருப்பணும். இப்ப இந்த பக்கம் பின்னும்போது ஒரு ஒரு பூவுல இருந்தும் ஒரு ஒரு வயர் எடுத்து தான் நம்ம ஆம்ல நாட் பின்னுவோம் இந்த சரிவு பக்கம். அதனால இந்த சைடு ஒரு ஒரு பூவுக்கு இடையில இருக்க கேப்ல டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் கேப் இருக்கும். இப்ப நம்ம அடுத்த கார்னர் திருப்ப போறோம். திருப்பியாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த கார்னரும் ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா திருப்பிடலாம்.
இந்த சைடும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே பூவுல இருக்க ரெண்டு வயர் வச்சுதான் நம்ம எல்லா நாட்டும் இந்த சைடும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த சைடும் கேப்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஒரு லைன்ல மட்டும்தான் அந்த கேப் டிஃபரன்ஸ் இருக்கும். செகண்ட் லைன் போகும்போது அந்த கேப் டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் உங்களுக்கு ரெகுலர் ஆம்லா நாட் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு பூவுல இருந்து ஒரு ஒரு வயர் தான் எடுத்து இந்த பக்கம் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் கேப் டிஃபரன்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்காது. இப்ப நம்ம செகண்ட் லைன் போட்டுட்டு இருக்கோம். இப்படியே தொடர்ந்து பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க இந்த ட்ரேய ஃபுல்லா பின்னி முடிச்சிடலாம். நான் ட்ரேயோட கார்னர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஆறு மூலைகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்னாவது, ரெண்டு, மூணு, நாலு,
ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. நம்ம இப்போ ஆறு மூலையும் நம்ம திருப்பிட்டோம். திருப்பினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் ஹெக்ஸகன் ஷேப்பில். இப்படியே தொடர்ந்து நீங்கள் பின்னிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ட்ரேயை நீங்கள் பின்னி முடிச்சிடலாம். நான் பின்னி முடித்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மூணு லைன் பின்னி முடிச்சிட்டேன், நாலாவது லைன் பின்னிக்கிட்டு இருக்கேன். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரே இந்த மாதிரி இருக்கும். அஞ்சு லைன் ஹைட்டு நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேயில். இந்த ட்ரேயை நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஹேண்டிலும் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாடல் ட்ரேயில் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் வைக்கிறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். அது நீங்கள் பார்த்து நீங்கள் நீட்டாக இந்த ட்ரேயை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த ட்ரே ரொம்ப சூப்பராக க்யூட்டாக நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.